சிறுநீரகத்தின் இயக்கம் அனைத்தும் உங்களுக்கு கல்லீரலையும் ரீனலையும் சார்ந்தே இருக்கும். கல்லீரல் தான் இவருக்கு அண்ணா, சிறுநீரகம் கல்லீரலுக்கு தம்பி. இப்படி வச்சுக்கோ நீங்கள். உங்களுக்கு வந்து கிரியேட்டினின் இதெல்லாம் பிளட்டில் வந்துடும், யூரியா பிளட்டில் ஜாஸ்தி ஆகிடும். இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த குரானிக் கிட்னி டிசீஸ் வரத்துக்கு வந்து நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிட்னி குரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக தொந்தரவுலாம் வந்ததுன்னா நீங்கள் யாரும் பயப்படவே வேணாம், பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க யாரும். உடனே போய் நெட்டில் பெற்று பார்த்துட்டு பயந்துடாதீங்க யாரும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சிகேஎன். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சிகேடி. சிகேடினா குரானிக் கிட்னி டிசீஸ்னு நம்ம நவீன விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம உடலில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இரண்டு சிறுநீரகம் இருக்கும். உங்களுக்கு அந்த எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பின்னால் நம்மளுக்கு நம்மளுடைய பேக் சைடில், லோவர் பேக் சைடில் ரெண்டு கிட்னி இருக்கும். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு பக்கத்தில் அதுலேருந்து ரெண்டு யுரேட்டர்னு வரும். யுரேட்டருன்றது ஒரு 14 சென்டிமீட்டர் டியூப். அது வந்து நம்மளுக்கு கீழே நம்மளுடைய ஆண்குறிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அடிவயிற்று பகுதியில் யூரின் பிளாடர் இருக்கும், அதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கிட்னி வழியாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகக்கூடிய தேவையில்லாத அந்த திரவங்கள் அனைத்தும் சிறுநீராக இந்த சிறுநீரக பையை வந்து அடையும். இதுதான் அதனுடைய அமைப்பு. இந்த ரெண்டு கிட்னியும் வந்து ரீனல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளஸ்டர் ஆஃப் பிளட் வெசல் லிவர்லேருந்து வரும். உங்களுக்கு ரீனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்லீரலிருந்து அந்த ரீனல் வந்து ரெண்டு கிட்னிலையும் பிரிந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து உங்களுக்கு கல்லீரலிருந்து ஏராளமான ரத்தத்தை உங்களுக்கு நம்மளுடைய இரண்டு சிறுநீரகத்துக்கும் செலுத்தி அது உள்ள வந்து ஒவ்வொரு சிறுநீரகத்துலேயும் 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் நெஃப்ரான் செல்ஸ் இருக்கும். இவங்க வந்து அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி ரத்தத்தை திருப்பி ரீனல் வழியாக கிட்னி காமிச்சு அப்புறம் வெளியே போயிடும். இதுதான் அந்த ஹுல் சிஸ்டம். ஸோ சிறுநீரகத்தின் இயக்கம் அனைத்தும் உங்களுக்கு கல்லீரலையும் ரீனலையும் சார்ந்தே இருக்கும். கல்லீரல் தான் இவருக்கு அண்ணா, சிறுநீரகம் கல்லீரலுக்கு தம்பி. இப்படி வச்சுக்கோ நீங்கள். இதோட கனெக்டிவிட்டி வந்து அந்த ரீனல் என்று அழைக்கக்கூடிய அந்த அமைப்பு. ரீனல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு, அது ஒரு உறுப்பு என்றே சொல்லலாம். ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஃபேட்டல் ஆகிடும். அதுக்கு நம்ம போக வேணாம். இங்கே சிகேடி குரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு நம்ம இப்போ குறிப்பிட்டிருமா என்ன அப்படின்னா, சிறுநீரகம் தன் செயலிழக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பலவிதமான பிரச்சனைகள் வரும். சிறுநீரகம் வந்து உங்களுக்கு நிறைய ரத்தத்தில் தேவையில்லாத ரத்தத்திற்கு தேவையற்ற பொருட்களை பிரித்தெடுக்கிறது. அது தண்ணியாக பிரித்து எடுத்துடும். உங்களுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த டயரெட்டிக் ஹார்மோன் வந்து உங்களுக்கு ஆன்டி டயரெட்டிக் ஹார்மோன் பிட்யூட்டரியிலிருந்து சுரந்து வந்து உங்களுக்கு கிட்னியில் வந்து சேர்ந்து உடனே கிட்னி தேவையில்லாத அந்த நீர் சத்தெல்லாம் பிரித்து எடுக்கும். அதனால தான் நிறைய தண்ணி கொடுத்தா நிறைய சிறுநீரகம் போகும். சிறுநீரகத்துக்கு வந்து ஒரு கலர் உண்டு, உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஒரு எல்லோவிஷாக இருக்கும். அது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரோக்கன் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதை ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய அந்த நிறமிகள் தான் வந்து அந்த கலர் நம்ம பார்க்குறோம். அந்த சிறுநீரகத்தோட கலரை நம்ம பார்க்குறோம். ஒரு சில சமயத்தில் ரொம்ப எல்லோயிஷாக இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். அப்போ அந்த புரோக்கன் பிக்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். உடனே ரொம்ப எல்லோ வந்தால் நம்மளுக்கு மஞ்சக்காமலை வந்து விட்டதோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சக்காமலைன்னு ஒன்று வந்ததுன்னா கண்கள் மஞ்சளாயிடும், நகத்தில் காமிச்சிடும், நகம்லாம் மஞ்சளாயிடும். ஸோ சிறுநீரகம் மட்டும் நீங்கள் கழிக்கக்கூடிய சிறுநீர் வந்து ரொம்ப மஞ்சளாக இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது தன்மையை இழந்து நெஃப்ரான் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிட்னியின் உயிரணுக்கள், அது தன் தன்மையை இழந்து அது சரியாக செயல்படலைன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு வந்து கிரியேட்டினின் இதெல்லாம் பிளட்டில் வந்துடும், யூரியா பிளட்டில் ஜாஸ்தி ஆகிடும். இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரத்தத்தின் தன்மை இருக்காது, ரத்தத்தின் தன்மை குறைந்து விடும். அப்போ மற்ற பிரெயின் மாதிரி நம்ம மனித மூளை
இருதயம் மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் அந்த ரத்தம் போகும்போது நம்மளுக்கு நிறைய கோளாறுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். வீக்கம் வரும், கால் வீக்கம் வரும், நிறைய வர ஆரம்பிச்சிடும். இந்த குரானிக் கிட்னி டிசீஸ் வரத்துக்கு வந்து நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய உணவு முறை அதில் சரியில்லை அப்படின்னா அது வழியாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துவது மற்றும் நம்மளுக்கு இந்த ட்ரிங்க் சாராயம் ஆல்கஹால் அதிகமாக மது அருந்துவது அதனால் நம்மளுக்கு பசியின்மை ஏற்பட்டு நம்மளுடைய இரத்தத்தின் தன்மை மாறுவது மற்றும் நிறைய அந்த மருந்துகள் சாப்பிட்றது அதுக்கும் வந்து ஏன்னா எந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் எஸ்பெஷலி ராட்டிஃபைட் கெமிக்கல்ஸ் மாடர்ன் மெடிசனில் எந்த மெடிசன் நம்ம சாப்பிட்டாலும் அந்த மெடிசன் தன்னுடைய வேலையை செய்து முடித்த பிறகு அதை வந்து கல்லீரல் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணோம். மிச்சம் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரெசிடியூஸ் எல்லாம் கிட்னி தான் வந்து பிரித்து எடுக்கணும். அதனால் உங்களுக்கு நீங்கள் நிறைய மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய யூரின் ஸ்மெல்லெல்லாம் மாறும். நீங்கள் பார்க்கலாம் அதை, ஏன்னா அது பிரித்து அனுப்புது வெளியில். எஸ்பெஷலி உங்களுக்கு நேரில் போய் படிக்கலாம் நீங்கள் அந்த பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிட்னி தான் பிரித்து எடுக்கணும். பெயின் கில்லர்ஸ் நம்ம சாப்பிட்ற பெயின் கில்லர் மருந்துகள் வந்து நம்மளுடைய நெஃப்ரான் செல்ஸை நிறைய பாதிக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு கிட்னிக்கு உகந்ததில்ல, இந்த சிறுநீரக இந்த மூத்திரக்காய்க்கு உகந்ததில்லைன்னு ஆராய்ச்சிகள் எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் சில பேருக்கு சூட் ஆகலைன்னா கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெராய்ட்ஸ் பேஸ்ட் மெடிசன் சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, சில பேருக்கு சூட் ஆகலைன்னா அது வந்து கிட்னியை அதிகமாக பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது இதுக்கு, இந்த சிறுநீரக கோளாறுக்கு. இந்த சிறுநீரக கோளாறு வந்தாலே வந்து கிரியேட்டினின் ஜாஸ்தி ஆகிடும், அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம டயாலிசிஸ்க்கு போக வேண்டியிருக்கும். டயாலிசிஸ் ஒன்ஸு போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து விமோசனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது என்ற நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து டயாலிசிஸ் போவாங்க. அப்போ டயாலிசிஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் நீங்கள் வந்து முதல்ல வாரத்தில் ஒரு நாள், அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள், அப்புறம் வாரத்தில் மூணு நாள், ரத்தம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் ஒரு மிஷினில் போய் ஃபில்டர் ஆகி உள்ளே வரும். ரத்தம் என்பதே வந்து உடலுக்குள் உள்ளுக்கக்கூடிய ரத்த குழாய்களில் மட்டும் ஓடுவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு திரவம். அதை வந்து ஒரு வேறு பொருள், அதாவது இந்த அந்த மிஷின் வந்து இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் மெனி காம்பனன்ட்ஸ், அந்த இதில் எடுத்துன்னு போய் நம்ம பாய்ச்சி எடுத்துன்னு வரதுனால ரத்தத்தின் தன்மை சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ண ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுவாங்க. அதனால் வந்து ரத்த அழுத்தம் மாறுபடும், உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டு விடும், நிறைய பிரச்சனைகள் வந்துடும். உங்களுக்கு ஆர்பிசியோட பவர் குறைஞ்சிடும், ஹீமோக்ளோபினோட பவர் குறைஞ்சிடும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிட்னி குரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக தொந்தரவுலாம் வந்ததுன்னா நீங்கள் யாரும் பயப்படவே வேணாம், பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க யாரும். உடனே போய் நெட்டில் பெற்று பார்த்துட்டு பயந்துடாதீங்க யாரும். நம்ம டெஃபினட்டாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 55 வயசில் ஒரு கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு அந்த 55 வயசு ஒரு 25-30 வயசுலேருந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் நிறைய காரணங்கள், அவர் சாப்பிட்ட மருந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் பற்றி கூட பழசெல்லாம் பற்றி ஒன்று வந்துருச்சுன்னா டயாலிசிஸ்க்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, எளிமையாக உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். இதில் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏன்னா கிட்னி வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சேஞ்சஸும் பண்ணி கொடுக்குது. நம்மக்கிட்ட வர பெரிய ப்ரோட்டீன் துகள்கள்னு வச்சுப்போம், ஹை காம்பனன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாம் வந்து அது கொஞ்சம் மெட்டபலைஸ் பண்ணுதாங்க. கிட்னிக்கு வந்து நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ப்ரோட்டீனை குறைக்கணும். ப்ரோட்டீனை குறைக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போக வேண்டியது பால். டீ காஃபியில் கொஞ்சம் பால் போட்டுங்க, பாலாக குடிக்காதீங்க. தயிர் கட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக நெய்யெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சாப்பிடணுன்னா ரொம்ப மோர், ரொம்ப ரொம்ப டைல்யூட் பண்ணி தின்னாக சாப்பிடுங்க. மோர் சாதம் அந்த மாதிரி உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு தயிரில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு முட்டை, கோழி இறைச்சி, மீன், ஆட்டு இறைச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அனிமல் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கும், அது கிட்னிக்கு வந்து ரொம்ப லோடு கொடுக்கும். அதை கட் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன காலகட்டத்துக்கு தான் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வாழ்க்கை மொத்தம் நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. உங்கள் கிட்னி நல்லா வர வரைக்கும் நீங்கள் வெளியே சிலது உங்களுக்கு சுகர் ரிலேட்டட் ப்ராடக்ட், ஃப்ரூக்டோஸ் லோடு இல்லாமல் பழங்கள் எல்லாத்தையும் கட்டு, சிம்பிள் சாப்பாட்டுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு இந்த இட்லி தோசை இதெல்லாம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு உளுந்து ஜாஸ்தி இருந்தாலும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அதனால் இட்லி தோசை இல்லாமல் மற்ற டிஃபன் ஐட்டமுக்கு போங்க. உங்களுக்கு இந்த போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் பருப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் கட் பண்ணுங்கள். ப்ரோட்டீனை ரொம்ப குறைச்சிருங்க.
ப்ரோட்டீனே இல்லாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு 0.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் நமக்கு ஒரு ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு நாளைக்கு வேணும். அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சப்பாத்தி, ரவா அந்த மாதிரிலாம் போயிடுங்க, சேமியா அந்த மாதிரிலாம் போயிடலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபுட்டை உங்களுடைய உணவை வந்து எளிமையாக்கிடுங்க. பால், பால் சம்மந்தப்பட்ட பொருட்களில் மோர் மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு டீ காஃபியில் பால் போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க. அதே சமயத்தில் தயிரை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாமிச உணவு, முட்டை பிரதானமாக எல்லாத்தையுமே கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க. ஒரு 90 நாளைக்கு ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சுட்டு வாழையில 3 வேளை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எண்ணற்றவர்களை இதில் வந்து சரி செய்து கொடுத்துருக்கிறேன். இதுக்கு சின்ன சின்ன மருந்துகள்லாம் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் என்று அழைக்கக்கூடிய முறையில் நியூட்ராசெட்டிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மருந்து கிடையாது. இதெல்லாம் ஒரு நெப்ரோ அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம். இதை வந்து பிரதானமாக வந்து சுரக்காய் மற்றும் அந்த சோளத்துக்கு மேலே வர அந்த மூடி இருக்குது பாருங்கள், அந்த இதழ் அதிலிருந்து சில மாலிக்யூல்ஸ் பிரித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறோம். அது ஒன்று. அதுக்கப்புறமா ஒரு சில மூலிகைகளிலிருந்து நானோ லெவலில் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் போய் நெட்லலாம் நிறைய படிக்கலாம். மூக்கரட்டை உங்களுக்கு பிரமாதமாக துணை புரியும். இதுக்கு உங்களுக்கு அப்புறம் இந்த பூனமீசை என்று இருக்கிறது, அது பிரமாதமாக துணை புரியும். அதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறது, எப்படி சாப்பிட்ணும் எல்லாமே சொல்லித்தருவோம். கிட்னின்னு ஒரு ட்ராப்பே பண்ணியிருக்கோம். அது ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு 30 ml வெது வெதுன்னு தண்ணி எடுத்து 10 சொட்டு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் தூய்மையடையும். உங்களுடைய நெஃப்ரான் செல்ஸ் இருக்கு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி செல்ஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு கிட்னியில். சில நிறைய கேசஸில் 1 மில்லியன் செல் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு 10 லட்சம்னா 8 லட்சம் 7 லட்சம் குறைஞ்சிரும். அதை வந்து நம்மளால் திருப்பி வந்து ரீஜெனரேட் பண்ணி எடுத்துன்னு வர முடியும். நம்ம பண்ணுறோன்னா உடல் தன்னை எப்படி வைத்திருந்ததோ அதே மாதிரி தன் நிலைக்கு திரும்பி வருவதற்கு உண்டான ஆற்றல் உடல் இடத்தில் இருக்கிறது. அந்த ஆற்றலை தான் நாம் சென்று செய்ய வைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம போய் ஒன்றும் பெருசாக பண்ணிடல. உடலுக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான மெக்கானிசம்ஸ் வச்சிருக்குது இயற்கை. ஏதாவது ஒன்று பாதிப்பு ஏற்பட்டால் தன்னைத்தானே சரிசெய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அனைத்து தொழில்நுட்பங்களும் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த உணவு முறைக்குள்ளே வந்து நான் கொடுக்குற இந்த 2-3 சின்ன பொருட்களை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக டயாலிசிஸ் இல்லாமல் வெளிவர முடியும். மறுபடியும் நீங்கள் ஒரு 55 வயசில் ஒருத்தருக்கு கிரீஸ் வந்து 55 வயது வரை அவருக்கு எப்படி அந்த சிறுநீரகம் நன்றாக துணை புரிந்து அவரை ஆரோக்கியமாக வைத்திருந்ததோ அதே நிலைக்கு அந்த சிறுநீரகத்தை எடுத்துக்கொண்டு வர முடியும். நான் எண்ணற்றவர்களை இதிலிருந்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன சமாச்சாரம் தான். இது வந்து ரொம்ப பெரிய சமாச்சாரம் இல்லை. இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, அதாவது ஐயோ நம்ம இதில் போய் மாட்டிக்கணுமோ, ஐயோ இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் பயப்படவே பயப்படாதீங்க. என்னால் என்னை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தாலே போதும் உங்களுக்கு. நான் கூட தேவையில்லை உங்களுக்கு. முதல்ல பயம் என்ற அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களே பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்களை அணுகினால் அதுக்கு உண்டான உங்களுக்கு அறிவுரைகள் அனைத்தையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த சிகேடியை பற்றி பயப்பட வேணாம். தைரியமாக இருங்க. உங்களுக்கு தானாக நீங்கள் பெரிய வியாதியெலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சாதாரண குறைபாடு தான். உங்களை நீங்கள் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். மறுபடியும் உங்களால் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறேன். வணக்கம், நன்றி.